எல்லாருக்கும் நமஸ்காரம். ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம். தசாவதார ஸ்தோத்திரத்தில் 8வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தினால ராமாவதாரத்துடைய பெருமையை சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். பாராவார பயோ விசோஷண கலா பாரீன காலா நலம் ஜுவாலாஜால விகாரஹாரி விஷிக வியாபார கோரக்ரமா சர்வாவஸ்த சக்ருத் பிரபன்ன ஜனதா சம்ரக்ஷணை கவ்ரதி தர்மோ விக்கிரகவான் அதர்ம விரதிம் தன்வீச தன்வீந்தனா பாராவார பயோ விசோஷண கலா பாரீண காலா நல ஜுவாலாஜால விகாரஹார விஷிக வியாபார கோரக்ரமா சர்வாவஸ்த சக்ருத் பிரபன்ன ஜனதா சம்ரக்ஷணைகவ்ரதி தர்மோ விக்கிரகவான் அதர்ம விரதிம் தன்வீ சதன்வீ தனஹம். ரொம்ப அழகான ஸ்லோகம். எம்பெருமான் மனத்து கிணியான இருக்கக்கூடிய ராமனை பற்றி சொல்லக்கூடிய ஸ்லோகம் இது. பாராவார பயஹ, அந்த பார்க்கடலோட தன் நீரை, விசோஷன கலா, அந்த வற்ற செய்யக்கூடிய அந்த கலையில், பாரீன காலானல, வல்லமையுடையதாக இருக்கக்கூடிய கால அனல பிரளய காலத்து அக்னியைப் போல, ஜுவாலாஜால ஜுவாலை கூட்டத்தின் ஹார விகார விளையாட்டு வெல்வதாயுள்ள அந்த விஷிக வியாபார அந்த அம்புகளின் செயல்களாலே கோரக்கிரமாக கொடிய ஒரு முறையுடையவனாக சர்வாவஸ்த சக்ருத் பிரபன்ன ஜனதா, எந்த நிலையிலையாக இருக்கட்டும் ஒரே ஒரு முறை சக்ருத் பிரபன்ன ஒரே ஒரு முறை சரணடைந்தாலும் ஜனதா அந்த சேத்தன கூட்டத்தை சம்ரக்ஷண ஏகவிரதி அந்த சேத்தன கூட்டத்தை காத்தே ஆக வேண்டும்ன்ற முக்கியத்தை விஷயத்தை முக்கியமான விரதமாக கொண்டு விக்கிரகவான் உருவம் எடுத்து வந்திருக்கக்கூடிய தர்மஹா தர்மமாயுள்ள தன்வி ஒப்பற்ற வில்லாளனான சஹா அந்த ராமபிரான் நகா நமக்கு அதர்ம விரத்தியும் தன்வீத்த அதர்மத்தை ஒழிக்கக்கூடிய அந்த செயலை செய்ய வேண்டும் அப்படின்றது இந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு பதார்த்தம். இது ராமாவதாரத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம். ராமாவதாரம் எல்லாரும் எடுத்துட்டு இருக்க ஒரே அவதாரம். அந்த அவதாரத்தை பற்றி இன்னி பர்யந்தம் யாராலையும் இழிவாக எந்த ஒரு விஷயத்தையும் சொல்ல முடியாத ஒரு அவதாரம்னா எம்பெருமானுடைய அந்த அவதாரம். வேதம் என்ன சொல்லித்தோ அதன்படி வாழ்ந்து காட்டியவன் எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் இல்லையா. வேதம் இராமாயணமாக அவதரிச்சுது, எம்பெருமான் ராமனாக அவதரித்தான். அப்படி அவதரித்து ஆத்மானம் மானுஷம் பண்ணியன்னு வாழ்ந்து காட்டி நமக்கெல்லாம் இப்படித்தான் வாழணுன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக, ஏன்னா இது ஒரு இந்த அவதாரம் ஒரு ஆதர்ச புருஷ அவதாரம், இந்த அவதாரம் இப்படித்தான் வாழணும் ஜனங்கள் அப்படின்றதுக்காக எடுத்துக்கொண்ட ஒரு அவதாரம் இது. அதுவும் ஆழ்வார் சாதிக்கிறப்போ கற்பார் ராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலா புல்லரும் பாதி ஒன்றின்றே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் நற்பாலு குய்த்தனன் நான் முகனார் பெற்ற நாட்டுலேன். அழகான பாசுரம். இந்த இப்படிப்பட்ட ஒரு அவதாரம் இன்னும் வேற எங்கேயாவது இருக்குமா அப்படின்னு தேடி பார்த்தால் எம்பெருமான விஷயத்திலேயே அந்த மாதிரி அவதாரங்கள் கிடையாது. அப்படிப்பட்ட அவதாரம் சக்கரவர்த்தி திருமகனுடைய அவதாரம். அதுவும் இந்த மாதிரி ஒரு அவதாரம் எதற்காக எடுத்தார் எம்பெருமான் அப்படின்னா, மாத்ரு தேவோபவ பித்ரு தேவோபவ ஆச்சாரிய தேவோபவ அதிதி தேவோபவ சரி அப்புறமும் தர்மம் சர இந்த மாதிரிலாம் வேத வாக்கியங்கள் இருக்கிறப்போ இந்த வேத வாக்கியங்கள் படி ஜனங்கள் நடக்கணும். மாத்ரு தேவோபவ இல்லையா, கம்பன் அழகாக வர்ணிக்கிறான், மன்னன் இட்ட பணி என்றால் நின் பணி மறுப்பேனா அப்படின்னா ராமன். வெறும் அப்பா சொல்கிறார் அப்பா சொல்கிறார் சொல்கிறியே, நீ சொன்னால் நான் வந்து மாட்டேன்னா சொல்ல போகிறேன், நீயே என்னை காட்டுக்கு போகணும்னு சொல்லாமல் ஏன் அப்பா சொன்னார்னு சேர்த்துக்கிறேன். அந்தளவுக்கு ஒரு மாத்ரு தேவோபவ. கைகேயின் இடத்துல இப்படி ஒரு வாத்சல்யத்தோடு இந்த வார்த்தையை சொன்னவன் கோசலை என்ன சொல்கிறா, மாத்ரு தேவோபவன் வேதத்தில் சொல்லியிருக்கு, அதனால்
நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தப்போ கோசல தேசத்தோடு வந்தேன். அயோத்தி தேசத்தை வேணா பரதன் ஆண்டுகிட்டோம், கோசல தேசம் உனக்கு சொந்தமானது, நீ வேணா அந்த தேசத்துக்கு ராஜாவாக இருந்துட்டு போயேன், இது நான் சொல்கிறேன், இது என்னுடைய சொத்து அப்படின்னா. அப்போது என்ன மாதிரி வார்த்தை ராமன் வாயிலேருந்து வருது பாருங்க. ரிஷி சொல்கிறார், துவயா மயா சீதையா லக்ஷ்மணேனச்ச சுமித்ரையா பித்ருவாக்கிய நியோக்தவியம் ஏஷ தர்ம சனாதனா. யாராக இருக்கட்டும் பித்ருவாக்கிய நியோக்தவியம், இந்த பித்ருவாக்கிய பரிபாலனம் பண்ணியே ஆகணும். ஏஷ தர்ம சனாதனா, இதுதான் தொன்று தொட்டு வர வழக்கம்னு எம்பெருமான் கோசலைக்கு எடுத்து சொல்கிறார். அதாவது பித்ருவாக்கிய பரிபாலனம் பாருங்கோ, அவரை மாதிரி ஒரு பித்ருவாக்கிய பரிபாலனம் இன்னைக்கு லோகத்தில் யாராலையும் பண்ண முடியாது இல்லையா. வால்மீகியே சொல்கிறார், பக்ஷேயம் விஷமபின் மத்தியேயம் அபிச்சாரணவே நியுக்தா குருணா பித்ரானர். நான் விஷத்தை கூட குடிக்க தயாராக இருக்கேன் இல்லையா, கடலுக்கு நடுவில் கூட போய் நிற்கிற தயாராக இருக்கேன். நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அந்த ஒரு வார்த்தையை காப்பாற்றுறதுக்காக நான் என்ன வேணால் கிரியேட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன்னு சொன்னார். அப்படி ஒரு பித்ருவாக்கிய பரிபாலனம் இல்லையா. ஏகபத்னி விரதம், அதுவும் பெரியவாள்லாம் அழகாக சொல்கிற ஒரு வார்த்தை, சீதா விவாகம், சீதா விவாக கட்டத்தை சேவித்தால் கல்யாணம் ஆகாதவர்கள்லாம் கல்யாணம் ஆகும்னு சொல்லுவாள். அது ஏன் அந்த மாதிரி சொன்னா அப்படின்னா, வெறும் கல்யாணம்ன்றது அங்கே விசேஷம் கிடையாது, ராமனை போல ஏகபத்னி விரதனா ஒரு மாப்பிள்ளை கிடைப்பான்ற ஒரு காரணத்துக்காக இல்லையா. நம்மையே நினச்சிட்டு இருக்க ஒரு மனைவியோ இல்லை மனைவியே நினச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு கணவனோ கிடைப்பாள் அப்படின்றதுக்காகத்தான் சீதா கல்யாணத்தையும் உன. அதுவும் ஏன் ஏன் அந்த மாதிரி ஒரு கட்டத்தை சேவிக்கணும்னா இல்லையா, தவ சகதர்மச்சரி தவ பிரதீச்ச செய்யினாம் பாணிங்கிருஷோ பாணினான்னு சொன்னதுனால, சகதர்மச்சரி இவனுக்கு அவ தான் துணை, அவனுக்கு அவளுக்கு இவன் தான் துணை. அந்த மாதிரி நமக்கும் மனைவியோ இல்லை கணவன்மார்களோ அதை மாதிரி வாய்ப்பார்கள்ன்றதுக்காகத்தான் இந்த மாதிரி சீதா விவாகத்தை சேவிக்க சொல்கிறது. நன்னா பாருங்கோ இல்லையா, அன்னு சராச்சரங்களை வைகுந்தத்துக்கேத்தின்னு சொன்னார் ஆழ்வார். அதே மாதிரி எல்லாரையும், ஏன்னா அண்ட சராச்சரங்களுக்கும் சரணாகத்தியை கொடுக்கறதுக்காகத்தான் சரணாகத வத்சலனாகவே அவன் அவதரித்தான். சரி, சரணாகத வத்சலனாக அவதரித்தான்றதுக்காக அதர்ம மார்க்கத்தில் போல என்றைக்குமே தர்ம மார்க்கத்திலேயே இருந்தான் இல்லையா. ராமோ விக்கிரகவான் தர்மஹா சாது சத்திய பராக்கிரமஹா ராஜா சர்வசிய லோகசிய தேவானாம் மகவான் இவ. யாராக இருக்கட்டும் ராமன் தர்மத்தையே கடைபிடித்தான் எந்த நிலையிலையும் சரி இல்லையா. அதனால தான் ராமனை தேடி எல்லோரும் வந்தார். கம்பன் அழகாக சொல்கிறான், அவன் ராமன் பகைவர்களை அழிக்கவில்லை, பகைவர்களிடத்தில் இருக்கக்கூடிய பகைமை உணர்வை அழித்தான்னு சொன்னான் இல்லையா. யாரையும் அவன் வந்து அழிக்கணும்னு நினைக்கவே இல்லை கடைசி பர்யந்தம் சக்கரவர்த்தி திருமகன். இதை கம்பன் ஒரு இடத்துல சொல்லும்பொழுது தர்ம தேவதையாகவே அவன் இருந்தான்றத சாதாரண தசரதனை பார்த்து வசிஷ்டர் சொல்கிறாராம், தசரதா உன் பையன் சாதாரணம் நினைச்சிட்டுருக்கியா, அவன் சாட்சாத் எம்பெருமான். எங்க புறத்து நாம் ஒரு பொருள் இனிப்பு கழுவ தேனோ அறத்தின் மூர்த்தி வந்தவதரித்தான் என்பதால் அற தர்மத்தினுடைய மூர்த்தி யார் இருக்கானோ அங்கே எம்பெருமான் நாராயணன் அவனே வந்து உனக்கு மைந்தனாக அவதரித்தான்னு சொல்கிறான். அந்த அளவுக்கு ராமன் எம்பெருமான் தர்மவானாகவே வாழ்ந்தான்றத்துக்கு ஏகப்பட்ட ஒரு பிரமாணங்கள் இருக்குது இல்லையா. ராமனை பற்றி பேசிகிட்டு இருந்தால் இன்றைக்கெல்லாம் பேசிகிட்டே இருக்கலாம். ஏன் அது யாரிடத்தில் பழகும்பொழுதும் சரி இல்லையா, ஒரு சாதாரண ஒரு வேடுவ குலத்து தலைவனாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு வானர குலத்து தலைவனாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு அரக்கர் குலத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவன் அப்படியே பழகினா இல்லையா, ஒரே மாதிரியான எண்ணத்தோடு எல்லாரிடத்துலையும் பழகினான். இதுதான் எம்பெருமான்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஏற்றம். மற்ற அவதாரங்களில் இல்லாத ஒரு ஏற்றம் எங்கே இருக்குன்னா, எம்பெருமானுக்கு இந்த இடத்துல ராமாவதாரத்தில் ஒரு ஏற்றம் இருக்குன்னா இல்லையா. குகனோடு ஐவரானோம், சுக்ரீவனோடு அறுவரானோம், நின்னோடு எழுவரானோம்னு சொன்னார் விபீஷணனை பார்த்து இல்லையா. இது கம்பராமாயணத்தில் வர வார்த்தை. விபீஷணன் அரக்கனாக இருந்தால் கூட அவனுக்கும் அடைக்கலம் கொடுத்தார். சுக்ரீவன் தயங்கி நிற்கிறப்போ தயவு செய்து விபீஷணனை போய் பார்த்து அவனை உள்ளே அழிச்சுட்டு வான்னு, அவனை போய் அழிச்சுட்டு வந்துட்டு கூட அவன் பக்கத்தில் ராவணன் இருந்தான்னா அவனை அழிச்சுட்டு வராமல் நீ வந்துடாத, ராவணனாக இருந்தால் கூட அவனுக்கும் நான் அபயத்தை கொடுத்துட்டேன் இல்லையா, அபயம் சர்வபூதேபியா அவனுக்கும் நான் அபயத்தை கொடுத்துட்டேன்னு சொல்கிறான் இல்லையா. விபீஷணன் வந்து என்ன சொல்கிறான், சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே இல்லையா, நிவேதயத்து மாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே
நிவேதயத்து மாம் க்ஷிப்ரம், ஒரு தரித்திரன் வந்திருக்கேன்னு போய் சொல்லு. ராமனிடத்தில் போய் தெரிவிங்க நான் வந்திருக்கேன், ஒரு தரித்திரன் ஒரு அரக்கனுடைய ஒரு தம்பி வந்திருக்கேன்னு சொல்லுவேன். என் பிராட்டியே அழைச்சிட்டு போனவன் வந்து கடத்திட்டு போனவனுடைய தம்பி வந்திருக்கேன், அத்தியந்த நீச்சன் வந்திருக்கேன்னு சொல்லுங்க. ஏதாவது ஒன்று சொல்லுங்க, ராமனிடத்தில் போய் நான் வந்திருக்கேன்றது தெரிவிங்க ஒன்றா இல்லையா. அந்த அளவுக்கு ஒரு அரக்கனுக்கு கூட ராமனிடத்தில் ஒரு ஈடுபாடு இல்லையா. எல்லாரும் எடுத்துட்டுருக்கா, ராமனை பற்றி பேசாதவாளே கிடையாது இந்த லோகத்தில் இல்லையா. கிரிட்டிசைஸ் பண்ணுறவாலும் ராமனை நிறைய பண்ணுறாள், புகழ்ந்து பேசுகிறவாளும் ராமனை நிறைய புகழ்ந்து பேசுகிறாள் இல்லையா. ராமனை புகழாதவாள் யாருமே லோகத்தில் கிடையவே கிடையாது. அதுவும் எந்த நம்ம ஆச்சாரியன் கூறத்தாழ்வானே இருக்கட்டும், அவருடைய அதிமானுஷ ஸ்தவத்தில் கூட இருக்குது ராமனை. அதிமானுஷீல விருத்த சேஷைஹி அதிவிருத்த அமர விக்ரம பிரதாவைஹி அதிலஞ்சித சர்வலோக சாமியம் வரவே வரையே வைஷ்ணவ வைபவ அவதாரம். அதாவது இந்த அவதாரம் இருக்கு பார்த்தீங்களா, நீ மனுஷன் மனித ரூபத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த அவதாரம் எதற்காக மனித ரூபத்தில்னா, ஆத்மானம் மனுஷன் மனுஷம் மன்னியேன்னு மனிதர்களை போல வாழ்ந்து காட்டணுன்றதுக்காக வாழ்ந்து காட்டணும். இது அழகாக சொல்லுவார் இல்லையா. ஒரு மனிதன் கம்பராமாயணத்துக்கும் வால்மீகி ராமாயணத்துக்கும் வித்தியாசம் சொல்கிறது உண்டு. வால்மீகி ராமாயணம் ஒரு தெய்வம் மனிதனாக வந்து அவதரித்ததுன்னு சொல்கிறாளாம். அதே ஒரு கம்பராமாயணத்தில் இருக்கக்கூடிய ராமன் ஒரு மனிதன் தெய்வ நிலைக்கு தள்ளப்பட்டான்னு கம்பன் சொல்கிறான். பாருங்க, ஒரு மனிதன் தெய்வ நிலைக்கு தள்ளப்பட்டான்னா இப்படி வாழ்ந்து காட்டியிருக்கான் ராமன் இல்லையா. வையத்து வாழ்வாங்கு வாழ்பவர் வானொரையும் தெய்வத்துள் வைக்கப்படும்னார் திருவள்ளுவர். அந்த மாதிரி ஒரு மனிதனாக வாழ்ந்தவர் தெய்வமாகவே வாழ்ந்து, ஒரு மனிதன் தெய்வ நிலைக்கு தள்ளப்பட்டான் அப்படித்தான் நாம் வாழணும் இல்லையா. ஏதோ ஒரு போக்கில் நம்ம வாழவே கூடாது இல்லையா. ராமனை போல் நம்ம வாழணுன்ற ஒரு எண்ணம் இருக்கணும். சாதாரணமாக ஏனோ தானோன்னு நம்ம வாழ்ந்தோம் லோகத்திலேன்னு இருக்கக்கூடாது, ராமனை போல வாழணும் இல்லையா. அதுவும் என் பின்னவன் பெற்ற செல்வம் எல்லாம் ஞான் பெற்ற செல்வம் என்றணும். தம்பிகளுக்கு இப்படித்தான் விட்டு கொடுக்கணும் இல்லையா. நன்னா பாருங்க, ராமாயணத்தை நன்னா வாசித்து பார்த்தால் தெரியும், ஒரு ஜேஷ்ட புத்திரன்னா இப்படி தான் இருக்கணும், ராமனை போல இருக்கணும். ஒரு மாட்டு பொண்ணு எப்படி இருக்கணும்னா சீதையை போல இருக்கணும். ஒரு தம்பிமார்கள் அண்ணனுக்கு தம்பிமார்கள்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தால் பரத சத்ருக்ன லக்ஷ்மணால் போல இருக்கணும் இல்லையா. இப்படித்தான் வாழணும். அதனால தான் நம்ம சொல்கிறோம், பரதாய பரம் நமோஸ்து தஸ்மை பிரதம உதாரணாய பக்தி பாஜாம்னார் சுவாமி தேசிகன் இல்லையா. இப்படித்தான் வாழணும்னா அந்த ராமாயணத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு கதாபாத்திரங்களை பார்த்தாலே நமக்கு அப்படித்தான் வாழணும்னு தோணும் இல்லையா. அதுதான் ராமாவதாரத்தோடு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு இல்லையா. இந்த ராமாவதாரத்தை சுவாமி தேசிகன் சாதிக்கிறப்போ அவர் என்ன பண்ணாருன்னா, சமுத்திரராஜனை சரணடைஞ்சப்போ சமுத்திரராஜன் வரவே இல்லை. சமுத்திரம் சோஷயிஷியன்னு அவர் கோபப்பட்டப்போ அவன் சமுத்திரராஜன் ஓடி வரான். அந்த சமுத்திரராஜன் ஓடி வந்து அந்த அவனுடைய அம்புகளால் அவன் எப்படி அந்த தகர்த்து எடுத்தானோ எல்லா தீங்குகளையும், அதே மாதிரி நமக்கு எந்த நிலையிலையும் நாம் சஹ்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ராகவ அபயம் சர்வபூதேபியகந்தல சஹ்ருதேவ பிரபன்னாய, ஒரே ஒரு முறை தவனடைந்த அவனை சரணடைந்தவனுக்கு கூட சர்வலோக சரண்யனாக இருக்கக்கூடிய அவன் நமக்கெல்லாம் நல்ல விஷயத்தையே கொடுப்பான், நமக்கெல்லாம் நல்லதையே பண்ணி கொடுப்பான்றது சுவாமி தேசிகனுடைய ஒரு அபிப்பிராயம். இந்த ஸ்லோகத்தினால ராமாவதாரத்தை பற்றி சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இது இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். தாசன்.